ஹலோ மக்களே, எல்லாரும் வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மஞ்சுஸ்தான் சோப்புங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து வீட்லேயே எப்படிங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேங்க. வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோப்பு எப்படிலாம் பண்ணலாம், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருந்தேங்க. முன்னாடி வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, இந்த கிளிசரின் வந்து எப்படிலாம் வாங்கலாம் சிஸ்டர் எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி சோப்பில் வந்து எவ்வளோ கிராம் வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த வீடியோவில் நான் என்னென்ன நோட்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு சோப்பு பண்ணுறதுக்கு சோப் பேஸ், இந்த கிளிசரின்னு சொல்கிற இந்த சோப் பேஸ் தாங்க. இந்த சோப் பேஸில் நிறைய வந்து சோப் பேஸ் இருக்குது, நிறைய சோப் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரே கிளிசரின் தான், ஆனால் இதில் நிறைய ஃப்ளேவர் ஆட் ஆகி வருங்க. இந்த சோப் பேஸ் வச்சு நம்ம இதில் எந்த சோப்பு வேணாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ப்ரீமியம் குவாலிட்டி பேஸ் வந்து வாங்கிக்கோங்க. சோப் பேஸ் வந்து எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்னு கேட்குறீங்க. சோப் பேஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஹோல்சேல் இருந்தால் பாருங்கள், அங்கே வாங்கிக்கோங்க. நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே வாங்க போகிற கிளிசரின் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்கணும், எஸ்எல்எஸ் ஃப்ரீயாக இருக்கணும், பேரபென் ஃப்ரீயாக இருக்கணுங்க, ஆல்கஹாலும் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த மாதிரி கிளிசரின் பார்த்து 100% பியூர் வெஜிடபிள் கிளிசரின் வாங்கிக்கோங்க. அப்படி முடியாத பட்சம் உங்களுக்கு கிளிசரின் வந்து நல்ல குவாலிட்டியில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸ் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் சிஸ்டர், எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். மினிமம் லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து சோப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2000 ரூபா வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியுங்க. கிளிசரின் ஹோல்சேலாக வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெயிட் மிஷின் வாங்கணும். அதே மாதிரி சோப்பு பண்ணுறதுக்கு மோல்டு வந்து கம்பல்சரி வேணும். இதுக்கு வந்து விட்டமின் இ சி டேப்லெட் உங்களுக்கு வேணும்னா கேப்சூல் வாங்கிக்கலாம். இதோட வந்து கிளிசரினும் கொஞ்சம் ஆட் பண்ணுறது வேண்டி வரும். ஹெர்பல் சோப் பண்ணுறதால இதில் எந்த ஒரு ஃப்ராக்ரன்ஸும் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, கெமிக்கல் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால ஃபுல்லாக ஹெர்பல்ன்றதால ஹெர்பல் மட்டும் உங்களுக்கு வாங்க வேண்டி வருங்க. ரெட் சாண்டில் அந்த மாதிரி பவுடர் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நாட்டு மருந்து கடையில் வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது ஹோல்சேலாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம், ரீட்டெயிலும் வாங்கிக்கலாம். இது ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிலோ கிளிசரின் எடுத்திருக்கேங்க. 1/2 கிலோ கிளிசரினுக்கு பார்த்தீங்கன்னா 50 கிராம் நம்ம வந்து மஞ்சுஸ்தான் சேர்த்துருக்கோம். நோட் பண்ணிக்கோங்க, 500 கிராமுக்கு 50 கிராம் வந்து நம்ம மஞ்சுஸ்தான் சேர்த்துருக்கோம். 500 கிராம் கிளிசரின் நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 50 கிராம் தான் நம்ம சேர்க்கணும். அதே மாதிரி 1 கிலோ நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு 100 கிராம் நீங்கள் சேர்த்துக்கலாம், 100 கிராம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம். சோப் பேஸும் மஞ்சுஸ்தானும் சேர்த்து எவ்வளோ நேரம் வந்து நம்ம வந்து ஹீட் பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ண போதுங்க. மெல்ட் ஆன பிறகு உடனே அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சிலிக்கான் மோல்டு எடுத்து லைட்டாக வந்து கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க, ஒட்டாமல் வர்றதுக்காக தான். அதுக்கப்புறமா நீங்கள் சிலிக்கான் மோல்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப் பேஸை சூடாகவே அப்படியே ஊற்றிக்கலாம், ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. ஊற்றி வச்சுட்டு ஒரு 5 ஹவர்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 ஹவர்ஸில் நல்லா வந்து ட்ரை ஆகிடும், சோப்பு வந்து ரெடி ஆகிடும் நமக்கு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி சோப்பு பண்ணும்போது நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஒரு சோப்பு உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த மாதிரி சோப்போட மெஷர்மெண்ட் நீங்கள் வச்சுட்டு இதில் எந்த ஹெர்பல் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சோப்பு பண்ண போறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட குடும்பத்துக்காக நீங்க வந்து பண்ணுங்க, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்புக்கு கொடுங்க. அப்புறமா சேல் பண்றதுக்கு உங்களுக்கே வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சோப்பு பிசினஸ் பண்ணாலும், வீட்லயே நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுற மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணணுங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில் பெண்களுக்கு சுயதொழில் நிறைய ஆப்ஷன் இருக்குங்க. ஒரு பெண்ணா நான் வீட்லயே வந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க குடும்பத்துக்கு டைம் வந்து கரெக்டா செட் ஆகுதான்னு பாத்துக்கோங்க. உங்க குழந்தைங்களுக்கு கரெக்டா டைமுக்கு சாப்பாடு கொடுக்க முடியுதா, வேலையெல்லாம் கரெக்டா பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு செலக்ட் பண்ணுங்க. பிசினஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப அமௌண்ட் எதிர்பார்க்க கூடாதுங்க. கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க, கொஞ்சமா வந்து சேல் பண்ணுங்க. அது எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இப்ப உங்களுக்கு வர அமௌண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க எடுத்து செலவு பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்க பிசினஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுங்க. அதனால எப்பவுமே லாபம் வரும்போது அதுல பாதி எடுத்து அகைன் ப்ராடக்ட்லயே இன்வெஸ்ட் பண்ண பாருங்க. இப்போ நீங்க சோப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதோட சேர்த்து உங்களுக்கு வேற ஏதாச்சும் கூட இதோட சேர்த்து காஸ்மெட்டிக்ஸ் பண்ணலாங்க. நீங்க இப்போ வந்து சோப்பு பண்றதுக்கு நான் ஒரு கோர்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கோர்ஸ் கண்டிப்பா பண்ணலாங்க. ஆன்லைன்லேயே நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ சோப்பு காஸ்மெட்டிக் கோர்ஸ் வந்து இருக்கு, உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு நீங்கள் எடுத்து வச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்பவே ஃபியூச்சரில் யூஸாக இருக்கும்.
இருக்கும். என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் கவர்மெண்டில் மகளிர் லோன் வந்து வாங்கிக்கலாங்க. அதுக்காக நீங்கள் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. அதுவும் வந்து பின்னாடி உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நம்புங்க, உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் நம்புங்க, யாரையுமே நம்பாதீங்க. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் தொடங்கிட்டிங்கன்னா அது எப்படியாவது நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஸ்டாப் பண்ணுறதுக்கு எப்போவுமே விட்டுறாதீங்க. கொஞ்சம் நம்ம வந்து என்னால் முடியல அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்கன்னா உங்களால் அந்த பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க. இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறாங்க. உங்கள் டவுட் வந்து நிறைய கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சிஸ்டர் சோப்பை வந்து நான் கற்றுக்க போகிறேன் சிஸ்டர், அதுக்காக நான் எனக்கு மெட்டீரியல் தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிட்டு வந்து அவங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறோங்க. உங்களுக்கு வேணும்னா என்னுடைய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.